கற்றல் திறன் மேம்பட காலை உணவு. இந்தியாவிலேயே முதன்முறையாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். மாநிலம் முழுவதும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். நாங்களும் ஜிபி ஆக்சுவலி நிறைய பார்த்துருக்கோம். நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தது கௌரியோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்க்ரீனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. இதில் ஆக்சுவலி வந்து ஜிபி சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக லைக் ஒரு ஒரு யூனிவர்ஸ்லேயும் ஒரு ஒரு மாதிரி நடிக்கணும் இல்லையா? ஸோ ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா நடிச்சிருந்தார். ஆக்சுவலி ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீனில் சூப்பராக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருக்குமே புரியும். ஆக்சுவலாக லைக் இதுதான் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. போய் பார்க்குறாங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியாக புரியுற மாதிரி சூப்பராக ஒர்க் அவுட். ஃபன்னியாக காமெடியாக தான் இருந்தது அந்த ஆமாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் எல்லா ரோலுமே லைக் ஃபுல் படமே அவங்க ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க டுவல் ரோல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ புரிகிற மாதிரி தான் இருந்துச்சு, எல்லாமே கிளியராக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும், ஃபேமிலியும் ரெண்டு மூவி தான். ஆ பயங்கரமாக இருந்துச்சு. ரெஃபரன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, எந்த லாகும் தெரியல. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்னாலதான் படமே ஆக்சுவலா ஓடிச்சு. படம் ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, அவங்க எடுத்துட்டு வந்தது எல்லாமே ஓகே தான். பட் கடைசியில வந்துட்டு ஒரு வச்சு அது இப்ப சொல்ல முடியாது. படம் நீங்க போய் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கு. இந்த கேரக்டர் எனக்கு வரும்போதே நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். பிகாஸ் இப்போ ஜானு மாதிரி இல்ல ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர்ஸ் நம்ம கரியர்ல அப்பப்போதான் வரும். ஸோ செந்தாழினிங்கிற கேரக்டர் அடியே அதுவே அந்த கேரக்டர் ரிவால்வ் பண்ணி தான். ஸோ இப்படி ஒரு கேரக்டர் என் கரியரில் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மல்டிவர்ஸ் கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் புதுசாக தான் இருக்கும். நம்ம டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஆனால் மல்டிவர்ஸ்ங்கிற கான்செப்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, கொஞ்சம் புரியுமா அந்த டவுட்லாம் இருந்தது. ஆனால் விஷுவலி நம்ம காட்டும்போது ரொம்ப என்டர்டெய்னிங்காக பேக் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் பிடிக்குது படம், ப்ரெஸ் ஷோ நல்லா போயிருக்கு. இன்றைக்கி எஃப்டிஎஃப்எஸ் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்படியே நல்லா ஓடினா எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கேன். அவர் வேறு லெவலுங்க. எனக்கு அவர் கூட காம்பினேஷன் இல்லை, அதை பற்றி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஆமாம் ஆமாம், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்கும் போதே நான் ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச். நம்ம இப்போ என்ன புதுசாக இருக்கும், படம் எல்லாம் பார்த்து ஓடிடி அப்படி நிறைய கான்டென்ட் இருக்கிறதுனால புதுசாக இல்லைன்னா நமக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் வேறு இருக்குது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுட்டு ஓகேங்க நான் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் ஒரு மீட்டிங் செட் பண்ணலாம், நம்ம கதை கேட்கலான்னு சொன்னேன். கதை கேட்கும்போது அந்த தாட் இருந்தது, புரியுமா அது கன்வே ஆகுமா. ஆனால் கண்டிப்பாக விஷுவலி ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கும்போது அந்த டவுட்டே இல்லைங்க. பிகாஸ் எல்லாருக்கும் புரியற மாதிரி தான் நாங்கள் காட்டியிருக்கோம். எல்லாமே கிளியராக இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது. அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நியூ கான்செப்டாக இருக்குது. மிச்ச டைம் ட்ராவல் படமும் பார்த்துருப்போம், பட் இதில் டைம் ட்ராவல் மாத்திரம் இல்லாமல் ரியாலிட்டி இருக்குது, லவ் ஃபீல் இருக்கோ, ஒரு மாதிரி நிறைய இமோஷன்ஸ் கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது படம். அது படமே லவ் தாங்க, லவ்வை தேடி ஓடுறது, லவ் இருந்தால் லவ் என்ஜாய் பண்ணுறது.
ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. கனெக்ட் ஆகும், எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். லைஃப்பில் நீங்கள் யாராச்சும் ஒருத்தரை லவ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். லவ் பண்ணாதவங்களுக்கும் கனெக்ட் ஆகும். சார் இப்படி தான்டா லவ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு படம் ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. வெங்கட், ஆமாம், ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ட் நடிக்கும் போது கூட வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர் ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் லைக் டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், இப்படி தான். அண்ட் ப்ராம்ப்ட் காமெடி கூட வந்து ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது அது வேறு விதமாக இருக்கும், பிரம்மாண்டம். பட் இங்கே வந்து சார் ரொம்ப ரொம்ப ஹம்பிள், ரியாலிட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக ரியாக்ட் பண்ணுவார், ஸ்பான்டேனியஸாக பேசுவார் டயலாக்ஸ் எல்லாமே. அது ரொம்ப ப்ளஸ் ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் எனக்கு இது ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்காக நினைக்கிறேன், வெங்கட் பிரபு சாரோட ஒர்க் பண்ணது கூட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் எப்படி கேட்குறாங்கன்னா படம் பேச்சுலர் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. இது வந்து பேச்சுலரோட கதை வேறு, இந்த கதை வேறு. அதில் வந்து பேச்சுலரில் அவருக்கு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி அதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதை விட சூப்பராக 2X இந்த கெமிஸ்ட்ரி இன்னும் சூப்பராக செம்மையாக இருக்கும். அவங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஆமாம், கெமிஸ்ட்ரியாகவே நான் தான் சொல்லிட்டேன், கெமிஸ்ட்ரியாகவே நல்லாயிருக்கு. அது எப்படின்னா ரியாலிட்டியில் பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதை வந்து ஆடியன்ஸ்க்கு சேர்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. ஓகே, ஒரு பேராக இவங்க சேர்ந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா இடையில அங்கங்கே வந்து ஐயோ இங்கே மாறிடுச்சே, ஐயோ இப்போ என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நல்லாயிருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்படின்னா அந்த கான்செப்டை வந்து வேற யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்காது. நம்ம வெங்கட் பிரபு சாரே வந்து அதை சொல்லியிருப்பார், அதில் ஒரு டைலாக் கூட சொல்லுவார், எனக்கே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்ட்டு. அதனால சூப்பராக சொல்லியிருப்பார். ஸோ ஆடியன்ஸ் வந்து பார்க்குறப்ப ஓகே இதுதான் கதை போல அப்படின்றது நல்லாவே புரியுது. இந்த என்டையர் டீமுக்கு நான் வந்து பெஸ்ட் விஷஸ் சொல்லணும். எக்ஸலன்ட் ட்ரை, புது எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு கண்டென்ட். ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு விக்னேஷ் கார்த்திக். ஆமாம், அவர் தலைவர் வேறு லெவலில். இல்லை, இது நீங்கள் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் நேரில் நீங்கள் படம் பார்த்தா மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சில விஷயம் அனுபவிச்சா மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். ஆ, ஜிவி நல்லா நடிச்சிருக்காரு. லாஸ்ட்டாக ஒரு 4-5 ஃபிலிம்ஸாகவே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக. ஆ, மியூசிக் நல்லாயிருக்கு, எல்லாமே எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. டிஃப்ரெண்ட் ட்ரை, இம்மாதிரி தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லா தியேட்டரை வந்து பார்க்குற எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. லவ் அந்த சீன்ஸுமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருப்பாங்க. நடுவில் கொஞ்சம் அந்த லவ் போர்ஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது வந்து நம்ம நிறைய அந்த மீம்ஸு அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம். கொஞ்சம் லவ்வும் இருக்கும், அது மாதிரி அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரணும். வேற லெவலில் வச்சுருக்கேன். புரியறதெல்லாம் கிளீனாகவே இருந்தது. ஹீரோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, நிறைய ஜிவி சார் அளவு வந்திருக்காங்க ஹீரோ. ஆமாம், வேற லெவலில் பண்ணியிருக்காரு. மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் மெயினாக பிடிச்சிருந்தது. கற்றல் திறன் மேம்பட காலை உணவு, இந்தியாவிலேயே முதன்முறையாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மாநிலம் முழுவதும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்.